வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கீழே வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஹெவி வாலடைல்னு தான் சொல்லணும். நம்ம நேற்றே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம், ஆனால் பட்டு ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் நல்லா கரெக்டாக ட்ரேட் எடுக்க முடிஞ்சது. செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒன்லி அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, மடமடன்னு இறங்குது, திருப்பி அதே ஸ்பீடில் வேகமாக ஏறுது. நான் 5 மினிட்ஸில் காட்டுறேன் அல்லது 3 மினிட்ஸில் காட்டுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அப்போ வந்து புரியும். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வந்து நமக்கு வந்து வாலடைலாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தர் மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, கேண்டில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க, ஒரு பேட்டர்னுக்குள்ளேயும் இருக்குது. இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அந்த பேட்டர்னோட மேஜரான சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா டவுன் சைடில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீடியோவை கண்டினியூஸாக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும்தான் நான் சொல்ல வர்றது என்னன்றது புரியும். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு அப்டேட் என்னன்றது புரியும், ஓகேங்களா? ரெண்டு மூணு விஷயங்களை எப்போயுமே மறக்காமல் நோட் பண்ணி வைங்க. சம்டைம்ஸ் அந்த லெவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண தேவைப்பட்டது, மார்க்கெட் வந்து வேறு இடங்களில் ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து டெய்லி வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதோட ஹை லோ இதெல்லாம் வந்து எப்போவுமே நம்ம வந்து செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ நிஃப்டியை வந்து 15 மினிட்ஸ் அல்லது ஒரு 1 ஹவராக வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். வழக்கம் போல் 15 மினிட்ஸை ஃபஸ்ட்டு வந்து மாற்றிடுறேன். மாற்றும்போது ஃபஸ்ட்டு வந்து வாலட்டைல செக் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, நம்மளால் இது வந்து எடுக்கவா வேணாமா அப்படின்ற அளவுக்குலாம் அதோட மொமெண்ட் வந்து இருந்தது. இங்கே பாருங்கள், இது 3 மினிட்ஸ் கேண்டில், ஓகே? 3 மினிட்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இதெல்லாம் நம்ம பிடிச்ச பாயிண்ட்டு, இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த இடம் நம்ம பிடிச்ச பாயிண்ட், அதுக்கப்புறம் நான் இது பண்ணல. ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாக சைடுவேஸ், சடனாக ஒரு மொமெண்ட்டு, ஓகேங்களா? ப்ரீவியஸ் ரேஞ்சை கட் பண்ணிருச்சு அப்படின்னு போகிறதுக்குள்ளே நம்ம லெவலை மட்டும் கரெக்டாக ரீச் பண்ணிட்டு திருப்பி வந்து கன்சல்டேஷன் மாதிரி நடக்குது. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,140, ஓகே? அந்த ரேஞ்சிலேருந்து 25,000 கிட்டத்தட்ட 140 டவுனு, சேம் அகெயின் 160-170 அகெயின் அப்பு. அப்போ இந்த வாலட்டையில் போய் மாட்டிக்கக்கூடாது, ஓகேங்களா? யாராவது மாட்டியிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சப்போஸ் இது கரெக்டாக எடுத்திருந்தீங்க, இதை வந்து சப்போர்ட் பாயிண்ட்டாக 25,000 நேற்று வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக எடுத்திருந்தீங்கன்னா அல்டிமேட்டாக அடிச்சிருக்கலாம், அதுவும் எக்ஸ்பைரி டே வேறு, ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. இது வந்து 3 மினிட்ஸ். இப்போ நம்ம வழக்கம் போல் 15 மினிட்ஸாக அனாலிசிஸ்க்கு எடுத்துடலாம். அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு இதே பேட்டர்ன் தான். நேற்று நம்ம தெளிவாக, நான் அதனால தான் உங்களுக்கு தெளிவாக ட்ரா பண்ணி சொன்னேன்ல, எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாங்க, பார்த்துட்டு ஃபர்தர் இது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இங்கேருந்து எடுக்கிறோம், கரெக்டாக லெவலை வந்து ரீச் பண்ணிருச்சு. ரீச் பண்ணிட்டு கன்சல்டேஷன், திருப்பி பிரேக் அவுட்டு, திருப்பி அந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும், ஓகே? இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த லெவல் எங்கே போகுது. ஏன்னா ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும்போது, மறுபடியும் சொல்கிறேன், ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் தெரியும். ஸோ இப்போயும் 25,200 நமக்கு மேஜரான ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த லெவல் வேணும்னா வச்சுருக்கலாம், இல்லை இல்லாட்டி எடுத்துடலாம். இப்போ இங்கேருந்து அகெயின் கீழே வருதா அப்படின்றத வந்து பார்க்கணும். அல்லது இந்த 25,200 வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 25,250 அப்படின்ற லெவலாக இருந்தது. ஸோ மேபி இதை தாண்டறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி கேண்டில் வந்து க்ளோஸ் வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் மேபி அடுத்த லெவல் வந்து எனக்கு தெரிஞ்சு 25,300 அப்படின்ற லெவலை வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். இன் பிட்வீனில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எடுக்க முடியும், ஓகேங்களா? ஏன்னா ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் இருக்கிறதுனால நம்ம வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, அந்த 25,200 தாண்டி பிரேக் வச்சுட்டு இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்து போகிறானான்றதை பார்க்கணும், அல்லது மறுபடியும் உள்ளுக்குள்ளே வர்றாங்களான்றதை பார்க்கணும். இப்போ லாஸ்ட்டு 5 மினிட்ஸாக பார்த்தாலுமே இது ரொம்ப ஹெவியான வாலட்டில் இருந்ததுனால நம்மளால் இது பண்ண முடியல. ஸோ இந்த லெவல்ஸையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும். அதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக கிளியருங்களா? ஸோ இந்த மெத்தடில் இருக்குது. அப்போது இந்த பாயிண்ட்டு 25,000 ரவுண்ட் அப் லெவல், ரவுண்ட் அப் லெவல்னு நம்ம அகைன் அகைன் திருப்பி திருப்பி சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த லெவல்லேருந்து சூப்பராக வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் அதே பாயிண்ட் தான், இந்த இடம் வந்து நமக்கு 24,964 அப்படின்ற லெவல் வந்து மேஜரான சப்போர்ட் லெவலாக இருக்குது. நிறையா டைம் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைடில், சப்போஸ் இங்கேருந்து அகைன் இன்னைக்கு நாளைக்கு இங்கே வந்துருமா அப்படின்றது தெரியாது. ஸோ மேபி வந்தது அப்படின்னா மறுபடியும் இதே தான் சப்போர்ட் பாயிண்ட்டு, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து 25,200. இன் பிட்வீனில் இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட் இருக்குது அப்படின்றத பார்த்து பார்த்து தான் எடுக்க முடியும்.
ஓகேங்களா, இந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகி திருப்பி பிரேக் அவுட் கொடுக்குதா, ஸோ திருப்பி அடுத்த லெவல் இது அப்படின்றத கண்டுபிடிச்சு தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் இப்போதைக்கு இருக்குது, வேறு மற்றபடி வேறு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தெரியும் எக்ஸாக்டாக ஒரு டபிள்யூ பட்டன் மாதிரி போச்சு, ஆனால் க்ளோஸ் இங்கே வச்சது ரொம்ப வேகமாக இருந்ததுங்க, அந்த இடத்துல எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஓகேங்களா, ஆனால் சரியான வாலட்டைல் ஒரு 150 பாயிண்ட். ஸோ இதை தாண்டி உள்ள லெவல்ஸ் இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்கேன், இன் பிட்வீனில் லெவல் இருக்குது, நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும். ஓகே, ஸோ இந்த அதாவது பேட்டர்னுக்குள்ளே எந்த லெவலும் இல்லையே, ஆமாம் இதுக்குள்ளேயும் லெவல் வரும். லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 25,120. ஓகேங்களா, இது ஒரு அதாவது சப்போஸ் இதை தாண்டி கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங்க்கு வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த 120-100 அப்படின்றது வந்து ஒரு ஜோனாக வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்த தாண்டி இது கீழே பிரேக் பண்ணால் மட்டும் செல்லிங்க்கு கிடைச்சது அப்படின்னா பார்த்துட்டு முயற்சி பண்ணணும். நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்து 25,060 பக்கத்தில், 60-70 பக்கத்தில் ஒரு லைன் வரும். ஸோ அடுத்து 25,000 லெவல் வரும். ஓகே, நான் பார்த்துட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். இதுதான் இப்போதைக்கு இருக்குது ஓவரால் மார்க்கெட். அப்போ அதுக்குள்ளே தான் வந்து நமக்கு வாலட்டைலே கொடுத்தாலும் இந்த பேட்டர்னை தாண்டி வெளியில் போகல. ஸோ நம்ம வந்து கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைனில் வந்து கரெக்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட் வந்து டே கேண்டில். பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா 4-5 நாளாகவே எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்றத உங்களோட கேண்டிலோட ஃபார்மட் பார்த்தாலே புரிஞ்சிடும். நல்லா தூஜி தூஜியாக வச்சுட்டு இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில், எதுவுமே ஃபார்ம் ஆகி க்ளோஸ் வைக்கல. ஸோ மார்க்கெட் இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்தமட்டி கன்ஃபியூஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, உள்ளே போய் மாட்டும்போது நம்ம கவனமாக எடுத்துக்கணும். நான் அதனால தான் இன்றைக்கி கொடுக்கும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டும் கொடுத்தேன், பட் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணது வந்து நிஃப்டியில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம், ஏன்னா பேங்க் நிஃப்டியோட மூவ் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்ன எந்த மாதிரி டைரக்ஷன் போகுதுன்றத 15 மினிட்ஸாக பார்த்துடலாம். 15 மினிட்ஸ் இது. ஓகேங்களா, ஸோ 15 மினிட்ஸில் இது நேற்றே நம்ம வந்து இன்வெர்ட்டர் ஹெட்னு சொல்கிற மாதிரி இருக்கணும், லெவலை கட் பண்ணதுன்னா கீழே போகலான்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். பட் லெவலை வந்து கட் பண்ணல, அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிடுச்சு, மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. ஓகே, இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இதை வந்து டெலிட் பண்ணிடலாம், எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போயுமே இது இதை உடச்சது, அப்போ இந்த இடத்துல ஏமாம்பு உடச்சிட்டு போயிருச்சு அப்படின்னா இது வந்து பிரேக் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா தூஜி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்டா வாலட்டைல் இது லாஸ்ட் டைம், அதுவும் ஒரு 3 o'clock மேலே. ஸோ இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த லெவலையும் நான் எடுத்துடுறேன். ஓகேங்களா, நான் நேற்றே வந்து சொல்லியிருந்தேன் இந்த லெவலை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நான் நேற்றே சொல்லியிருப்பேன், கவனித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ கரெக்டாக வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு கன்சல்டேஷன் நடந்துட்டு திருப்பி போயிருக்கு, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அப்போ மொத்தத்தில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்த பாக்ஸ் போட்டுருங்க, பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ என்ன டைரெக்ஷன் கொடுத்து பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அப்சைடில் வந்து 51,500 அல்லது 530 அந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். டவுன் சைடில் இந்த லெவலை தாண்டி கட் பண்ணால் மட்டும் இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இது மட்டும்தான் இருக்குது. அகெயின் பிரேக் அவுட் இருந்தது அதையும் தாண்டி அப்படின்னா 50,690 அப்படின்ற லெவல் இருக்குது. இன்கேஸ் மேலே போகுதுன்னா ஃபஸ்ட்டு 51,500 பிரேக் அவுட் பண்ணட்டும், அப்புறம் நம்ம ஃபர்தராக வந்து லெவல்ஸ் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு வந்து 640 பக்கத்தில் வரும் ஒரு லெவல். ஓகேங்களா, அப்போ இன் பிட்வீனில் ட்ரேட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நான் நேற்றே அதனால தான் சொன்னேன். இந்த இது வந்து ஓவரால் பேட்டர்னுக்குள்ளே இருக்குது, அப்போ இதுக்குள்ளே இந்த பேட்டர்னுக்குள்ளே டார்கெட் போய் அச்சீவ் ஆகணும் அப்படின்னா லேட் ஆகும். ஓகே, அவ்வளோ ஈஸியாக வந்து பேட்டர்னுக்கு வெளியில் டப்பு டப்புன்னு போகிற மாதிரி போகாது, இது வந்து லேட்டாகி தான் போகும். ஸோ அதனால் இது வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு டார்கெட்டை போய் ரீச் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். அப்போ மொத்தத்தில் பேங்க் நிஃப்டி சைடு வீஸில் இருக்குது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுவும் போக நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் கவனமாக இருங்க. அடுத்து வந்து ஃபினான்ஸு, ஃபின் நிஃப்டி. ஓகே, ஃபின் நிஃப்டியில் நேற்று என்ன பார்த்தோம், கரெக்டாக எக்ஸாக்டாக எம் பேட்டர்ன் போட்டிருக்கு, கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் அது அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு, சின்ன கரெக்ஷன் முடிச்சுட்டு லெவலான 23,680 ஓகே 72 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதோடய லெவலை அது கரெக்டாக அச்சீவ் பண்ணிருச்சு. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இதை தூக்கிடுறேன், ஓகேங்களா, நிஃப்டியில் வரைஞ்ச அதே மெத்தடு. இது எப்போ இதெல்லாம் நம்ம வந்து பழகலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருக்க இருக்க ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான், வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே, இது வந்து மேஜரான சப்போர்ட் பாயிண்ட், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ 23,480 அப்படின்ற லெவல் வந்து அகைன் அகைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,680. ஓகே, ஸோ அல்லது அதை ரவுண்டப் பண்ணிடுங்க, 23,700 அப்படின்ற லெவலாக வச்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி அகைன் மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் பையிங்க்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது இது செல்லிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேஜரான சப்போர்ட் லெவலை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து செல்லிங்க்கு ட்ரை பண்ணலாம்.
அப்போ மொத்தத்தில் இன் பிட்வீனில் பண்ணும்போது நம்ம கவனமாக பண்ணணும், அவ்வளோதான். ஃபின்ஃப்டி ஓகேங்களா. ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து நல்ல வாலட்டைல் இருந்ததுனால ஸ்டாக்கில் பெரிய அளவில் மூமெண்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன், எடுத்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பஜாஜ் ஃபின்சர். இதை பொறுத்த மட்டும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஆல்ரெடி நேற்று முந்தானாலே ஆயிடுச்சு. இது இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் மாதிரி போட்டு திருப்பி வந்து மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் 1890 வரைக்கும் போகும் அப்படின்றத நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். பட் மார்க்கெட்டோட மூமெண்ட் பொறுத்து தான் இது வந்து மூவ் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுதுன்னா மேபி சஸ்டெயின் ஆகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு நாள் விட்டுட்டு மண்டேல வீக்லி கேண்டிலோட ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்போது வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸ் தாங்க, ஒன்ஸ் வந்து நீங்கள் எப்போயுமே அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ். ரிலையன்ஸை பொறுத்த மட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்ட் இருந்தது, பட் க்ளோசிங் வந்து கொஞ்சம் சரியா இல்லை. ஓகே டேவா வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம், இது பழசு ஸோ டெலிட் பண்ணிடுறேன். இதில் வந்து 1:1 போனஸ் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, அப்டேட் வந்து டெலிகிராமில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை தாண்டி இது வந்து அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பிரேக் அவுட் வேணும், அல்லது வழக்கம் போல் மண்டே எடுத்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் அகைன் மூவ் ஆகுது அப்படின்னா 3200 வரைக்கும் போதும் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, பிரேக் அவுட் வச்சிருச்சு பட் க்ளோஸ் வந்து உள்ளே வந்து வச்சிருக்கு. ஸோ அதனால் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் 3200 வரைக்கும் ட்ரை பண்ணலாம், செக் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டாக், தேர்ட் ஸ்டாக் என்னன்றதை பார்த்துடலாம். வேர்ல்பூல். வேர்ல்பூல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2400 வரைக்கும் போதும் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள், பிரேக் அவுட் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே எடுங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப எக்ஸாக்டாக உங்களுக்கு போகணுன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, எக்ஸாக்டாக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது. இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே பிரேக் அவுட் இருக்குதான்னு பார்த்துட்டு 2400 ப்ராப்பரான எஸ்எல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகே. அடுத்த ஸ்டாக் வந்து பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ். இதை பொறுத்த மட்டி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஓகே. ஒரு நிமிஷம் கம்மி பண்ணி காட்டுறேன் ஓகே. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த மட்டி கரெக்டாக வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நாளைக்கு விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அல்லது இந்த லெவலில் தாண்டும் போது 1100 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணலாம், அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுதான்றதை பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓவராலாக பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் இருந்ததுன்னா 1100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல்னு பார்க்கும்போது 830 பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்றது என்னோடய வியூ, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே. அடுத்த ஸ்டாக் வந்து ஏற்கனவே கொடுத்த ஸ்டாக்குங்க, கேன்ஃபின் ஹோம்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு நான் கொடுத்த ஸ்டாக்கு கேன்ஃபின் ஹோம்ஸு. இதெல்லாம் வந்து ஒரு 3-4 days முன்னால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, பிரேக் அவுட்டில் இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க சாரி கரெக்டாக போடுங்க ஓகே. இந்த பிரேக் அவுட்டில் எடுக்கிறவங்க எடுங்கன்னு சொன்னேன், ஆல்மோஸ்ட் சூப்பராக மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ யாராவது எடுத்திருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டாக்கு. இன்னொரு ஸ்டாக் வந்து ஜிஎஸ்பிஎல். நேற்று சொல்லியிருந்தேன்ல ஒரு டிவிடெண்ட்டுக்காக இருக்குங்க, பிரேக் அவுட் இருந்ததுன்னா முயற்சி பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆல்மோஸ்ட் சூப்பராக மூவ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன், பார்த்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட் அதனால். அடுத்த ஸ்டாக் வந்து ஸ்டேட் பேங்க் இந்தியா. அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, பிரேக் அவுட் கொடுக்கல, கொடுத்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. இது வேணாம் ரிமூவ் பண்ணிடலாம், ஜூம் பண்ணுறேன். ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பேசிக்ஸு 120 வரும், டவுட் மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே. இது இந்த மெத்தடில் இருக்குது. பிரேக் அவுட் இருக்குதான்னு பார்த்துட்டு இன்கேஸ் இது மூவ் ஆகுதுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் ஒரு 840 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி HCL டெக்னாலஜி எல்லாமே வந்து கொஞ்சம் பையிங் ப்ரெஷரில் இருக்குது, இருந்தாலுமே ஒரு நாள் விட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஏபிஎல் அப்போலோ சொல்லியிருந்தேன்ல, ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் ட்ரெண்ட்லைன் வந்து பிரேக் அவுட் ஆகுது, ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கன்னு சொன்னேன். சூப்பராக மூவ் ஆயிருக்குங்களா, உங்களுக்கு கொடுத்த ஸ்டாக்ஸ் தான் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ அல்டிமேட்டாக மூவ் ஆகி கிட்டத்தட்ட 1500 வரைக்கும் சொன்னேன், 510 வரைக்கும் போயிடுச்சு. பார்த்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க. அகைன் இந்த இடத்துல நமக்கு அடுத்த பிரேக் அவுட் இருந்தால் தான் அடுத்த லெவல் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஓரளவு கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்டாக மூவ் ஆயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டிமெட் அக்கௌண்ட் இல்லாதவங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாமே டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதிலையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் அப்டேட் கொடுக்கல, மேபி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். லைக் பண்ண மறந்துடாதீங்க, நன்றி.